उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இந்த கதை ரத்த வர்த்தம் உபயதா அன்னதாகி விரோதா அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபம் பண்ணினா அதுக்கு பதில் உபபன்ன ஸ்தல்லக்ஷணார்த்தோபலப்தே லோகவத்து அப்படின்னு சமாதானம் சாதிக்கிற சூத்திரக்காரர். அதாவது கதி இருக்கு, அர்ச்சிராதி கதி இருக்கு, அர்ச்சிராதி மார்க்கத்தினால பிரம்ம பிராப்திங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானாக்க உடம்பு இல்லாம எப்படி போக முடியும்? உடம்பு வேணும்னா கர்மா வேணுமாச்சு. கர்மா இல்ல எல்லா கர்மாவும் ஸ்தூல தேகத்தை உடைச்சவே முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னா சூக்ம தேகம் எப்படி கிடைக்கும்? எப்படி இவன் வந்து அர்ச்சராதி மார்க்கமாக பிரம்மத்தை அடைவான் அப்படின்னு தான் கேள்வி கேட்டா. அதனால சுருதி விரோத உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதில் பிரசாதிச்சார். அது சாரம் சேவிச்சோன்னே. இப்ப தீப உபபன்னஸ்தல்லக்ஷணார்த்தோ பலத்தேகே லோகவத்து பகவந்தம் உபாசீனானாம் தேகவியோக காலே சர்வ கர்ம க்ஷயேபி. பகவந்தம் உபாசீனானாம், இவா எல்லாம் எம்பெருமான உபாசிக்கிறவா. பெருமான உபாசிக்கிறவாளுக்கு தேகவியோக காலத்துல இந்த உடம்ப எப்ப விடுறாளோ அப்பவே சர்வ கர்ம க்ஷயேபி எல்லா கர்மாக்களும் க்ஷயத்தை அடைஞ்சிடுறது. ஆனால் எப்படி கதி பொருத்தும் பொருத்தமா இருக்கும்னு கேள்வி வந்தது. அர்ச்சிராதி கதி எப்படி பொருந்தும் அப்படின்னு அது சொல்ற சர்வகர்மக்ஷயேபி உபபண்ணோ தேவயான பந்தாக. இந்த அர்ச்சிராதி மார்க்கமானது உபபண்ணாக பொருந்தும். குதக ஏன் அப்படின்னு தல் லக்ஷணார்த்தோ படத்தே தஸ்ய லக்ஷணமிவ தல்லக்ஷணம். அதாவது அப்ராகிருதமான பிராப்திங்கிறது நிச்சயம் உண்டு இவனுக்கு. அகர்மலபியம்னு அர்த்தம். அகர்மலபியம்னாக்க இப்போ நமக்கு பிரகிருதி மண்டலத்துல இருக்கோம், பிராகிருத சரீரம் தான் நமக்கு இருக்கு. ஆனால் மோட்சத்துக்கு அடையும் பொழுது இந்த கர்ம க்ஷயமா எடுத்தோம்னா கூட இவனுக்கு அகர்மா கர்மா இல்லாத சூக்ம சரீரம் கிடைக்கும். கர்மா இல்லாட்டா கூட சூக்ம சரீரம் இவனுக்கு கிடைச்சிடும். அது எப்படி உன்னால சொல்ல முடியறது அப்படின்னா ஸ்ருதிகள் தான் அங்க சொல்றது. ஸ்ருதிகள் சொல்றது உபலப்தேக தல் லக்ஷணார்த்த உபலப்தேக தல் லக்ஷணம் தஸ்ய லக்ஷணமையோ தல் லக்ஷணம் அதனுடைய சுரூபம் எப்படியோ அப்படிப்பட்ட சுரூபம். அகர்ம லப்யம்னு அர்த்தம். அதாவது கர்மாவனால அடைய முடியாது, புண்ணியபாபரூப கர்மாவனால கிடைக்கிறது இல்லை அந்த சரீரம், சூக்ம சரீரம். வேற எதனால கிடைக்கிறது அப்படின்னா அப்ராகிருதமா கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அது இங்க கிடைக்கும் எனக்கு. அது எப்படி சுருதி என்ன இங்க சொல்றதுன்னாக்கா வரிசையா இருக்கு. பரஞ்சோதிருபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே சதத்ர பரியேதி ஜக்ஷத்து அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதாவது இவன் அங்க போய் சேர்ந்துடுறான் தன்னுடைய ஸ்வேன ரூபேன அப்ராகிருதமான திவ்யமான ரூபம் சுத்தாத்ம சுரூபத்தோட சேர்ந்துடுறான். ஜக்ஷத்து அங்க நன்னா அனுபவிக்க வேண்டியது சாப்பிடுறான். கிரீடன் விளையாடணுமா விளையாடுறான். அதே மாதிரி ரமமானகம் ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கிறான், களிப்போட இருக்கானவன், ரொம்ப ரமமான ரமிக்கிறானவன் அப்படின்னு சொல்றது சஸ்வராட் பவதி அப்படின்றது. சஸ்வராட் ஸ்வராட்னாக்க சுதந்திரனாரான் அப்படின்னு அர்த்தம். சுதந்திரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பின்னாடி சொல்ல போறாரு பாஷ்யக்காரரு சூத்திரக்காரரு. அகர்ம விஷயம்னு அர்த்தம். கர்ம விஷயனாய்வன் இருக்கிறதுனால இந்த உடம்பு இருக்கு பாருங்கோ, நாம இஷ்டப்பட்டா இந்த உடம்பு உள்ள போந்துட்டோம், அல்லது நாம இஷ்டப்பட்டு இந்த உடம்பு விட்டு கிளம்பிட முடியுமா? ரெண்டுமே நம்மளால முடியாது. இந்த உடம்புல நம்மளால் நம்ம இஷ்டப்பட்டு போற முடியாது.
அது மாதிரி இந்த உடம்பை நம்ம இஷ்டப்பட்டமே சமயத்துல விடவே முடியாது. நவத்துவமபி சக்கியதே நரக கர்ப்ப வாசாதிகம் வபுஷ்ச பகுதாசுகம் நிபுண சிந்தனையே தாதிருஷம்னு அபீதி சுதத்துல பயப்படுற சுவாமி தேசிகன். அந்த மாதிரி பிராகிருதம் இந்த பிரகிருதி சம்பந்தம் ஏன் வந்ததுன்னா கர்ம சம்பந்தத்தினால. அதனால நம்ம எல்லாம் பரதந்திராளா இருக்கும், கர்ம பரதந்திராளா இருக்கும். கர்மாவுக்கு அதீனமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டம். எத்தனை இடத்துல கூப்பிடுறா, என்ன இங்க வாங்குவோம் அங்க வாங்குவோம்னு கூட்டு பாக்குற, எங்கேயுமே நான் போறதில்ல, முடியல. ஏன் உடம்பு முடியல, அழைச்சலே முடியல. போன வாரம் ஆண்டவனுக்கோசம் ஆசையா போயிட்டு வந்தேன், ஆனா அவர் ரொம்ப நன்னா பார்த்துட்டா எல்லாம். ஆனா உடம்பு இருக்கு பாருங்க, நம்ம பண்ண பாப்போம் நிறைய இருக்கடையே நின்னது, அதோட பலன் என்னாச்சுன்னா உடம்ப படுத்தி எடுக்கிறது. அவா எவ்வளவு நன்னா பார்த்துட்டாலும் நம்ம உடம்பு வழியை நாம தானே அனுபவிக்கணும். அதனால இது வந்து பரதந்திராளா இருக்கும், கர்ம பரதந்திராளா இருக்கிறதுனால நாம அனுபவிக்க வேண்டியதா இருக்குது, கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆனால் இந்த சர்வகர்ம க்ஷயம் ஆயிடுத்துன்னு போங்க, ஸ்தூல தேகம் போயிடுறது, சர்வகர்ம க்ஷயம் போயிடுவே, ஸ்தூல தேகம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் சஸ்வராட் பவதி, அவன் வந்து ஸ்வராட் சுதந்திரனா மாறிடுறான். என்ன சுதந்திரம் அப்படின்னாக்கா இதுதான் அகர்ம விஷயனா மாறிடுறான். இன்னி பரையும் கர்ம அவனால மாட்டின்னு முழிச்சுட்டு இருந்தான், இப்ப அகர்ம விஷயனா மாறிடுறான். இவன் அகர்ம விஷயனா மாறிடுறதுனால இவனுக்கு எல்லாம் நிம்மதியா போயிடுறது. அது அதனாலதான் தஸ்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படின்னு வாக்கியம். எல்லா லோகங்களையும் காமச்சாரம், அவன் எப்படி இஷ்டப்படுவானோ அந்த மாதிரி அவன் வராவன். நமக்கு அப்படி இல்லையே, இப்பதான் சொன்னேன் இங்கே இருந்து ஒரு ஊருக்கு போனோம்னாக்கா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பிரயாணம்னாக்கா, ஏன் இஷ்டப்படி போக முடியல. ஆனால் முக்தி திசையில அகர்ம விஷயனா போயிடுறான் ஸ்வராட். அதனால அவன் என்ன பண்றான்னாக்கா சுசங்கல்பம் மாத்திரேன்னு கிளம்பி போயிடுறான் அவன். அதனால அது விசேஷம், அது அதை சொல்ற இங்க தல்லக்ஷண அர்த்தா தத் ஜாத்திய அர்த்தா, அந்த ஜாதி அந்த சுரூபம் அப்ராகிருதமான சுரூபம், அதாவது அகர்ம லப்ய அர்த்த உபலப்தே. கர்ம லப்யம் இல்ல, அகர்ம லப்யமான அர்த்தம் சரீரம் சூக்ம சரீரம் அது உபலப்தி, அதை அடைஞ்சிடுறான் இவன். அதை அடைஞ்சிடவே இவனுக்கு நிம்மதியா இருக்கு. அதாவது கர்ம சம்பந்தம் இல்லாதனால நேத்தி வரையும் கர்மாவோட மாட்டிண்டு அல்லாடின்னு இருந்தவன் இப்ப அந்த கர்மா போயிடுவே சுதந்திரமா மூச்சு விடுறான். அதனால உபலப்யதேஹி அகர்மலப்யார்த்தே பிரம்மோபாசீனானாம், பிரம்மத்தை உபாசிக்கிறவாளுக்கு அகர்மலப்யார்த்தமான விஷயத்துல உபலப்யதே ஸ்ருதியானது சொல்றது. சஸ்வராட் பவதி தஸ்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி அப்படின்னு இருக்கு. பின்னாடி நாலாவது அத்தியாயம் நாலாவது பாதத்துல கடைசி பாதம் அதுல சங்கல்பாதிகரணம்னு வருது. அந்த சங்கல்பாதிகரணத்துல கேள்வி, இவன் வந்து லோகத்துல நம்ம வந்து ராஜாக்கள்லாம் பெரிய இதுவா இருக்கா சக்திவான்களா இருக்கா, அவா கூட சரி ஆயாசம் பண்ணிதான் எல்லாத்தையும் சாதிக்கிறா. அது மாதிரி முக்தனுக்கும் கஷ்டப்பட்டுதான் எல்லாம் பண்ணணுமா, எல்லாத போனா சங்கல்பம் மாத்திரமா வருமா அப்படின்னு கேட்டுண்டு, சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாம் அவனுக்கு கிடைச்சிடும். அந்த சூத்திரம் அத்த ஏவச்ச அனன்யாதிபதி அப்படின்னு இருக்கு. அனன்யாதிபதினு வந்துருக்கு அங்க சிவப்பிரகாசிக்கு ஆச்சரியமான வியாக்கியானம். அனதிபதினு சூத்திரக்காரர் சொல்லல, அனன்யாதிபதி அப்படின்னு போட்டார். அனது அனதிபதிகின்னு போட்டா என்ன அர்த்தம்னா அவனுக்கு யாருமே தலைவன் கிடையாது, அதிபன் கிடையாது, இவன் சுதந்திரம் அர்த்தமாயிடும். ஆனால் அனன்யாதிபதினாக்க பகவானை தவிர்த்து வேற யாரும் அதிபதி இல்லை, இவன் சுவராட்டா இருக்கான்னாக்கா அகர்ம விஷயனா இருக்கான், கர்ம சம்பந்த ரஹிதனாக இருக்கான்னு அங்க அர்த்தம் சொல்ல போற. கர்ம சம்பந்தம் எப்ப போயிடுறதோ அப்போ சத்த சங்கல்பனா மாதிரி சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறான், எல்லாம் சாதிச்சுக்கிறான். அடுத்த அதிகரணமே அபாவ அதிகரணம் ஒரு அதிகரணம் வரப்போறது அங்க நாலாவது அத்தியாயம் நாலாவது பாகத்துல.
அங்க சொல்லச்ச இவனுக்கு சரீரம் உண்டா இல்லையா, இந்த முக்தனுக்கு சரீரம் உண்டா இல்லையான்னு கேட்டுட்டு உண்டு அப்படின்னுட்டு ஜெயமினி மகர்ஷி சொல்ற. அதே பாதிரி மகர்ஷி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற. ஆனால் நம்ம சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டார், பாதராயணரான வியாசன் இஷ்டப்பட்டா உண்டு இஷ்டப்படலைன்னா வேண்டியதில்லை அப்படின்னு அவர் அங்க சமாதானம் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா கர்ம அகர்ம விஷயம், அகர்ம விஷயம்னா போயிடுவே அவனுக்கு இஷ்ட கர்ம ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் அனுபவிப்பான். சரீரம் இஷ்டப்பட்டா உண்டு அப்படின்னு அங்க சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்ராகிருதமான சரீரம் அது, இங்க பிராகிருதமான சரீரம். அதனாலதான் அங்க ச ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா பவதி, சஹஸ்ரதா பவதி, ஆயிரம் சரீரமோ லட்சம் சரீரமோ நம்ம எத்தனை சரீரம் வேணாலும் அங்க எடுத்துக்கலாம். ஒரே ஆத்மாதான் நம்மளுடைய தர்மபூத ஞான விபுவா இருக்கு, அது எல்லா சரீரத்திலையும் உள்ள பொந்துண்டு காரியங்களை நடத்திக்கும் இஷ்டப்பட்டாக்கா, இல்லாத போனா வேண்டியதில்லை அப்படின்லாம் அங்க சாதிக்க போற. அதனால கர்ம இவனுக்கு கிடையாது, கர்மான்றது கிடையாது அங்க போய். அத சொல்ற பிரம்மோபாசீனானாம் அகர்ம லப்யார்த்தே உபலப்யதேகி, அப்ராகிருதமான வஸ்து சூக்ம சரீரம் கிடைக்க போறது. அதுல ஸ்ருதியே நமக்கு சொல்லி கொடுக்கிறது, சஸ்வராட் பவதி சஸ்ய சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. அவன் எப்படி ஆசைப்படலாமோ அது ஆசைப்படானோ அது மாதிரினா அவன் வந்து லோகத்துல எல்லா இடத்துலயும் சஞ்சரிப்பான். இங்க நம்ம சஞ்சரிக்கிறது கர்ம விஷயனா போயிட்டதுனால அந்த கர்மாவை கொண்டுமா தான் சஞ்சரிக்க முடிகிறது. ஆனால் முக்தி திசையில எல்லா இடத்துக்கும் போகலாம், பகவத் விபூதியாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம்னு அங்க பாஷ்யம் சொல்ல போற. அதனால அது இது கிடையாது இத்தியாதிஷு, இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் நிறைய சொல்ற. அது மாதிரி அதுக்கு உதாரணம் லோகவது, லோகத்துல எப்படியோ அப்படிதான், யதா லோகே ராஜானம் உபாசீனானாம், ராஜா வந்து உபாசிக்கிறா அவங்ககிட்ட பிரீதியா பரம சிரத்தையோட உண்மையா நடந்துக்கிறா ராஜா கிட்ட எல்லாம் பண்ணினான்னாக்கா, பிராகிருத புருஷ அசாதாரண சாதாரண புருஷாளுக்கு கிடைக்காதது அசாதாரணமான போகங்கள்லாம் ராஜா சந்தோஷமா அனுகிரகிக்கிறான். தங்கிட்ட விசுவாசமா இருக்கிறவாளுக்கு அசாதாரண அதிரமணீய அநேகார்த்த சித்தி, அதிரமணீயம் ரமணீயம் அதிரமணீயம் ரொம்ப மனசுக்கு பிடிச்சதா இருக்கும், அப்படிப்பட்ட அநேகமான அர்த்தங்கள்லாம் சித்திக்கிறது ராஜாவானவன் அப்படி திவ்யமா கொடுக்கிறான். சாதாரண ராஜா அவன், ஒரு தேசத்துக்கு ராஜா. சுவாமி வைராக்கிய பஞ்சகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஷோனி கோண சதாம்சு பாலனகலா துர்வார கர்வாணல க்ஷுப்ய க்ஷுத்ர நவேந்த சாடு ரஜனா தன்யான்ன மன்யாமகே அப்படின்னு சொல்லிட்டாரு சுவாமி. ஷோனி கோணம் பெரிய பூமி, எப்பேற்பட்ட பிரபஞ்சம், அதுல ஒரு மூளை, அதுல நூறுல ஒரு பங்கு சதாம்சு, அதுல பாலனகலா, அத நானும் நான் அந்த ராஜ்யத்தையே நான் ஆளுநர் இருக்கேன், சப்த தீபாதிபதி, அது மாதிரி திரிபுவன சக்கரவர்த்தி, மூன்று உலகங்களையும் ஒரு குடையில் ஆளும் சக்கர, இது மாதிரி எல்லாம் போட்டுக்கிறார். மைக்கீர்த்திகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி அந்த மாதிரி இருக்கிற ராஜாக்கள் எல்லாமே இந்த மாதிரி அதிரமணீய போகங்கள் எல்லாம் கொடுக்கிறான்னாக்க, சர்வேஸ்வரன் ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் தேசிகன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரேதார்த்தர். அவன்தான் ராஜாதிராஜன், நம்ம தேவாதிராஜன் ரங்கராஜன், அவன் நமக்கு அனுகிரகிக்கிறான் எல்லாத்தையும். அத சொல்ற இங்க, தத்வது சர்வஜ்ஞம் சத்தியசங்கல்பம் மகோதாரம், சர்வஜ்ஞன் அவன் அனைத்தையும் அறிந்தவன், அதனால நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். சத்தியசங்கல்பன் அவன் கொடுக்கணும்னு நினைச்சுட்டானா அதை யாரால தடுக்க முடியும், அப்ரதியத சங்கல்பன் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். அதனால அவனுடைய சங்கல்பத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அது மாதிரி மகோதாரம் உதாரன், மகோதாரம் பரம உதாரணா இருக்கான் அவன், பெரும் வள்ளல்
ஆண்டவன் சாய்ப்ப ரிஷபமூர்த்தம் பெரியாண்டவன், ஊன்னாக்க பிராட்டி, பிராட்டிய தாரமா உடையவன் அவன், பிராட்டிய தாரமா உடையவன். அதனால பத்னி அவதானே, சிரேஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னி அவ, அதனால அவனுக்கு ஔதாரியம் அதிகமா போயிடுத்தோம், உதாரணம் அவனுக்கு பேர் வந்துருப்போம், அவ இருக்கிறதுனாலதான் ஔதாரியம். அதனால குசேல இருக்கு கொடுத்ததுலாம் யாரு, பெருமாளா கொடுத்த? அப்ப விசர்றா ருக்மிணி, ரெண்டு பேரும் பேசிப்பான்னு கணக்கு போறா, பெருமாள் தடுக்கிறார், என்ன பார்க்க வரல, உன்னதான் பார்க்க வந்திருக்கான், இங்கே இரு அப்படின்னு. அப்போ விசுர விசுர பெருமாள் அவள் சாப்பிட சாப்பிட தானா முட்டி முச்சே குஜையில முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம் வித்தேசதாம் தத்தே அப்படிங்கிறார். ஐஸ்வர்யத்துக்கே அதிபதி ஆற ஸ்திதியை கொடுத்துட்டார் பெருமாள். அதுவும் இப்படி தானா முஷ்டி, தானானாக்கா அவளுக்கு பேர், அந்த அவளை வந்து ஒரு நாலு படி எடுத்து சாப்பிடுறார், சாப்பிட சாப்பிட அவருக்கு ஐஸ்வர்யம் பெறுகிறது. அப்படிப்பட்ட பிராட்டியோட சேர்ந்த மகோதாரணவன். அதனால மகோதாரம் பரம்பிரம்ம பரமாத்மா, சாதாரண பிரம்மமா அது, ஒரு பிரகிருதியோ இல்ல ஜீவனோ இல்ல, பரமாத்மா. அவனை உபாசிக்கிறவாளுக்கு சர்வம் உபபன்னம், எதுதான் பொருந்தாது, எல்லாம் பொருந்தும். அதனால இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம வித்யானது இவனுடைய ஸ்தூல தேகம் போயிட்டா கூட அதிலிருந்து ஸ்தூல தேகம் உண்டாகிறது, அந்த ஸ்தூல தேகமானது கர்மாவனால உண்டானது, சூக்ம தேகம் கர்மாவனாலதான் உண்டானது. ஆனால் இந்த பிரம்ம வித்யா என்ன பண்றது அப்படின்னாக்க, தன் அனுஷ்டிக்கிறானே உபாசகன், அவன் அர்ச்சிராதி மார்க்கத்தினால பிரம்மத்தை அடையணும், அதற்கோசரம் இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து உற்பத்தியான சூக்ம சரீரத்தை நமக்கோசரம் தன்னுடைய மகாத்மியத்தினால அப்ராகிருதமா மாத்தி விட்டு ஐஷன் போய் விடுறது, இது மோட்சம் போற பர்யந்தம் நமக்கு அனுகூலம் பண்றது இது அப்படின்னு அங்க அர்த்தம் அது. அதனால அது வந்து பிராகிருத சரீரம் தான், அதை தன்னுடைய மகாத்மியத்தினால அந்த மாதிரி பண்றது, நம்மளை ஐஷன் போக விடுறதுக்கோசம் அதுதான் ஸ்தபிக்க வைக்கிறது. இங்க கர்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை, காரணம் இவன் உபாசகன், அதுவும் பகவத் உபாசகன், எம்பெருமான உபாசிக்கிறவன், அந்த உபாசனமானது அப்படி பண்றது. அதனால எல்லாம் பொருத்தமாகவே இருக்கு அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சுட்டார். ஆனால் பாஷ்யத்துல லோகவதுன்றதுக்கு நேத்தியே சொன்னோம், அங்க என்ன பாஷ்யத்துல சொன்னார்னாக்கா, கொஞ்சம் ஏரி வெட்டுறான் குளம் வெட்டுறான் அதெல்லாம் பயிரிடுறதுக்கோசரம். ஆனால் அந்த காரியம் முடிஞ்சா கூட சாப்பிடுறதுக்கோசரம் அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்துறாளோ இல்லையோ, அது மாதிரிதான் நான் இந்த உடம்பானது புண்ணிய பாப ரூப கர்மா அனுபவிக்கிறதுக்கோசரம் வந்தது. ஆனால் கர்மாவெல்லாம் போயிடுத்து, அப்ப ஸ்தூல தேகம் போயிட்டா கூட அந்த சூக்ம தேகமானது பிரம்ம பிராப்திக்கோசரம் அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுக்கோசரம் வித்யா மகாத்மியத்தினால இருக்கு அப்படின்னு அது ஒரு சமாதானம் சொல்லிருக்காரு இந்த பாஷ்யத்துல. மொத்தத்துல பொருத்தமா இருக்கு, கர்மா இல்லாட்டா கூட இந்த சரீரம் வந்து உற்பத்தி ஆயிடும். அதனால எந்த ஒரு தோஷமும் இல்லை, கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னான். இதன் பேர்ல இவன் அப்பூர்வ புருஷங்கள் ஆட்சேபிக்கிறான். இப்ப நீ என்ன சொன்ன, பிரம்மத்தை உபாசிக்கிறவா அவளுடைய உடம்பு போறதுனாக்க ஸ்தூல தேகம் போறதுன்னா அப்போ அனைத்து கர்மாக்களும் க்ஷயத்தை அடையிறது அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த உடம்பை விட்டுட்டாக்க அதன் பேர்ல எதுவும் அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை, கர்ம பல அனுபவமே எதுவுமே கிடையாது அப்படின்னு நீ சொன்ன இல்லையோ, அது பொருத்தமே பொருந்தவே பொருந்தாது, பொருத்தமற்றது. ஏன் அப்படின்னாக்கா, பெரிய ஞானிகள்லாம் கூட எவ்வளவு கஷ்டப்படுறா, எவ்வளவு கஷ்டப்படுறா, காரணம் நம்ம ஸ்லோகம் சொல்லுவோம் பாருங்க, பரோபதேச வேலாயாம் சர்வே வியாச பராசராக சுவானுஷ்டான வேலாயாம் முனையோபின பண்டிதாக. பர்த்தியாருக்கு உபதேசம் பண்ணச்ச எல்லாரும் வியாசராகவே மாறிடுவா, பராசராகவே மாறிடுவா. ஆனால் தனக்கு அனுஷ்டானம் வர்ற சமயத்துல முனையோபின பண்டிதாக, ரிஷிகள் கூட பண்டிதால் கிடையாது, எல்லாருமே அழ ஆரம்பிச்சுடுவா.
தனக்கு கஷ்டம் வந்ததுன்னாக்கா, பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை போயிடுத்தான், அழறான், உழுந்து உழுந்து இவன் போய் இது பண்றான், எல்லாம் ஆணித்தி ஆணி ஹரிராணி விபவ நீவசாஸ்வதம் அப்படின்லாம் சொல்லிட்டு உபதேசம் பண்றான். நாலு நாள் கழிச்சு இவன் பிள்ளை போட்டான் உபதேசம் பண்ணுவான் பிள்ளை. இப்ப பக்கத்து அப்ப இவன் வந்து வந்துடுறான், பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு சொன்னீங்கன்னா, ஆஹ் அன்னைக்கு போனது உன் பிள்ளைதான், என் பிள்ளையா போனான் அப்படின்றான். லோகம் அவ்வளவுதான், எல்லாருக்குமே தனக்கு கஷ்டம் வரச்சே எல்லாரும் விழுந்து விழுந்து கஷ்டப்படுவா. பொறுத்தியாரு கஷ்டம் வந்ததுன்னாக்க மேலோட்டமா இந்த மாதிரி கோஞ்சாரிப்போம், நம்ம மறந்து போயிடுறோம், எல்லாம் மறந்து போயிடுறோம். இங்க தயார் பண்ண வச்சுட்டா, இங்க தோப்பனார் பண்ண வச்சுட்டு நான் சாப்பிடாமலா இருக்கேன், நான் அனுபவிக்காம இருக்கணும், பணம் சம்பாதிக்காம இருக்கணும், என் குழந்தைய பார்க்காம இருக்கணும், எல்லாம் நாமோ நம்மளை பார்த்துக்கணும், அப்படிதான் பிரவர்த்திக்கிறோம். இது லோகம் இது, ஏன்னா இது கர்ம யாத்திரா தேக யாத்திரா, அந்த தேக யாத்திரையில இப்படிதான் போயாகணும். அதனால பெரிய பெரிய மகர்ஷிகள் எல்லாம் ஞானிகளா இருந்திருக்கா, வசிஷ்டாதிகள் எல்லாம், அவன்லாம் கூட எத்தனையோ ஜென்மாக்கள் எடுக்கிறா, பிரம்மாவனுடைய புத்திரரெல்லாம் பிறக்கல, பிறந்துட்டு அவருக்கு கோபம் வந்தது, அவருக்கு கஷ்டம் வந்தது, அவருக்கு பிள்ளை போயிட்டானு அழறார், விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்து சபிக்கிறார் வசிஷ்டருடைய பிள்ளைகள் எல்லாம். வசிஷ்டர் ஒண்ணுமே பண்ண முடியல விஸ்வாமித்திரரால, ஆனால் வசிஷ்டருடைய பிள்ளைகள் எல்லாம் பக்தமா போயிடுங்கன்ட்டார். அந்த மாதிரிலாம் சபிக்கிறார் திசங்க உபாக்கியானத்துல. அந்த சமயத்துல வசிஷ்டருக்குலாம் கஷ்டம் வர்றது. இப்போ அவெல்லாம் ஞானிகள் தானே, பிரம்மஞானிகள் தானே, பிரம்மஞானிகளா இருந்தா கூட அவளுக்கு கஷ்டம் வரத பாக்குறோம். அதே மாதிரியாக அவளுக்கு பிறப்பு எல்லாம் கூட இருக்கு, புனர்ஜென்மம் எல்லாம் கூட இருக்கு. இப்போ கஷ்டம் இருக்கு, புனர்ஜென்மம் இருக்குன்னாக்க, நீ தான் சொன்ன பிரம்மஞானிகளுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையாது, ஒரு வாட்டி தேகத்தை விட தேவை எல்லாம் போயிடுறதுன்னுட்டு. இப்ப அப்படி இல்லையே, அவளுக்கு அர்ச்சராதி பிராப்தியே இல்லை, அவளுக்கு திருப்பி புனர்ஜென்ம பிராப்தி வந்திருக்கு, சம்சார பிராப்தி. அதுக்கெல்லாம் நீ என்ன சமாதானம் சொல்ல போற? அப்படின்னுட்டு கேட்டாக்கா அதற்கு சமாதானம் அடுத்த சூத்திரத்தினால சாதிக்க போறார். பரம்பிரம்ம இப்ப வந்து ஆக்ஷேபம் பாருங்க, பரம்பிரம்ம உபாசீனானாம், பரபிரம்மத்தை உபாசிக்கிறவளுக்கு தேக பார்த்த சமயே இந்த உடம்பு விழருது, ஸ்தூல சரீரம் போயிடுறது, அந்த சமயத்துல சர்வ கர்ம க்ஷயாத்து, அனைத்து கர்மாக்களும் க்ஷயத்தை அடைஞ்சிடுறது, எல்லாம் துளைஞ்சு போயிடுறது. அப்போ தேக பார்த்தாது ஊர்துவம், இந்த உடம்பு விழுந்து அதன் பேர்ல, அதுக்கு மேல கர்ம பல அனுபவ ந வித்யதே, கர்ம பல அனுபவம்ன்றதே கிடையாதே அப்படின்னு தானே இப்ப நீ சொன்ன, ந வித்யதே இத்தியேதது அப்படின்னு நீ சொல்றது, ந உபபத்தியதே, அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா வசிஷ்டாதீனாம் ஞானி நாம் அப்பி, வசிஷ்டர் அவளை பேரப்பட்ட மகான்கள், பேரப்பட்ட ஞானிகள், வேதத்திலேயே அறிந்து கொள்கிறோம் அவரை பத்தி, அந்த மாதிரி எவ்வளவு ரிஷிகள்லாம் இருந்திருக்கா, அத்தனை பேருமே ஞானி நாம் அப்பி கர்ம பல ரூப தேகாந்தர சயோக, இந்த ஜென்மாவை இந்த ஜென்மாவோட வசிஷ்டரா இருந்தார், அடுத்த ஜென்மாவோட வேற ஒரு சரீரம் அவருக்கு கிடைக்கிறதுன்னுட்டு புராணங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கு. தேகாந்திர சம்யோகம் அது ஏன், கர்ம பல ரூபம், ஒரு கர்ம பலத்தினாலதான் அதனுடைய சுரூபம் தான் இன்னொரு தேகமே அடையிறதுன்றதே. அதனால பகு உனிமே வியதி தானி ஜென்மானி தவச்ச அர்ஜுனா, தானியகம் வேத சர்வாணி நத்துவம் வேத பரந்தப அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். உனக்கும் எனக்கும் நிறைய ஜென்மாக்கள் போயிருக்கு இது பரியந்தம். தானியகம் வேத, நான் அத்தனையும் சர்வாணி தானி அகம் வேத, நான் அத்தனையும் நான் அறிஞ்சின்னு இருக்கேன், நத்துவம் வேத பரந்தப நீ அறிந்து கொள்ளவில்லை, ஏன்னா ஒன்னால் அறிஞ்சிக்க முடியல, நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கேன் பெருமாள் சாதிக்கிறார். அதனால எல்லாருக்குமே பேரப்பட்ட தபஸ்விகளா இருந்தா கூட அவாளுகளாம் கூட புனர்ஜென்மான்றது இருக்குதே, அது கூட புனர்ஜென்மான என்ன அர்த்தம், ஏதோ கர்மா இருக்குன்னு அர்த்தம். இப்ப பிரம்மஜானிகளுக்கெல்லாம் கர்மா போயிடும் அப்படின்னு நீ சொன்ன, அதுவே இல்லையே, இப்போ கர்மாவே போலையே, அவாளுக்கெல்லாம் கூட புனர்ஜென்மா கிடைக்கிறது, நூறு தேகம் கிடைக்கிறது, இதெல்லாம் கர்மாவனாலதான் வந்தது. அதனால கர்ம பல ரூப தேகாந்திர செய்யோகன்றது வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, புத்திர ஜென்ம விபத்தியாதிஷும்
சுகதுக்க அனுபவோபி திருஷ்யதே. ஒரு பிள்ளை பிறந்தது, உடனே ஆனந்தம் தாரல அவளுக்கு, ஆனந்தம் தாரல. சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரத்தில், ஆஸ்போடயந்தி பிதரஹா பிரநிருத்யந்தி பிதாமகாஹா வைஷ்ணவோன குலே ஜாதா சன சந்தாரயிஷ்யதி அப்படின்னு சாதிக்கிறார், உதாரிக்கிறார் தேசிகன். பிள்ளை பிறந்த உடனே பிதரு தேவதைகள்லாம் சிதிக்கு போடுறான், ஆஸ்போட எந்தி இப்படி இப்படி கையாள வந்து சிதிக்கு போடுறாவெல்லாம் பெருமையா. பிரநிருத்யந்தி பிதாமகாஹா, பிதாமகா வர்க்கங்கள்லாம் அப்படியே நாட்டியம் ஆடுறாளாம் ஆனந்தமா. ஏன் தெரியுமா? வைஷ்ணவோட குலே ஜாதக ந குலே, நம்முடைய குலத்துல ஒரு ஸ்ரீவைஷ்ணவ பிறந்துட்டான். சனசந்தாரிஷதி, அவன் நம்மளை கரையேற்றிடுவான். அவ்வளவு சந்தோஷம், ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா சந்தோஷம். எனக்கு பொண்ணு பிறந்தது காஞ்சிபுரம், அப்பதான் போயிருக்கேன், முந்தா நேத்தி பிறந்திருத்து, அடியன் வெள்ளிக்கிழமை போயிருக்கேன், சனி ஞாயிறு லீவுன்னு போனாக்கா வா சொன்னா மாமனார் சுவாமி திருமாளியில போய் புஷ்கரில் போய் தீர்த்தா மாட்டுவாரோம், உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமே, எவ்வளவு எவ்வளவு முடியுமோ குதியும் அப்படின்னா. ஆனந்தர புஷ்கரில் போய் தீர்த்தா மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவு எவ்வளவு குதிக்கிறோமோ அவ்வளவு எவ்வளவு ஜலம் மேல போகுமா, அந்த ஜலம் எல்லாம் அவளுக்கு போறது நம்ம பிதிரு தேவதைகளுக்கு சொல்றா, நமக்கு தெரியாது எங்க எந்த சாஸ்திரத்தை சொல்றதோ. ஆனா பெருமையா சந்தோஷப்படணுமா, ஆனந்தமா அது கொண்டாடணும். அது அதனால இந்த மாதிரி இருந்தது அது, வைஷ்ணவோன குலே ஜாதக சன சந்தாரேஷின் இருக்கு, அதனால சந்தோஷப்படுறா. அதே மாதிரி விபத்தியாதிஷு, அதே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துனாக்கா உடனே துக்க அனுபவமும் இருக்குது. ஒரு ஜுரம் வந்துட்டோம் நம்ம குழந்தைக்கு, நமக்கு சாப்பிட வேண்டுக்காதே, குழந்தை சாப்பிடலன்னா நம்மளும் சாப்பிட மாட்டோம், சாப்பிடவே பிடிக்காது, குழந்தை ஒண்ணும் சாப்பிடாம நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்கு கஷ்டமா இருக்கு. இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம். இது யாருக்கு? சாதாரண மனுஷாளுக்கு இல்ல, ரிஷிகளுக்கு இல்லாத மாதிரி இருக்குது, ஞானிகளுக்கே அப்படி எல்லாம் இருக்கோ இல்லையோ, அதனால அவளுக்கு கர்மா இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல. கர்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சொல்ற வசிஷ்டாதீனாம் ஞானினாம் அப்படி கர்மபட ரூப தேகாந்தர சையோக. அது மாதிரி புத்திர ஜன்ம விபத்தியாதிஷு, பிள்ள பிறந்தது, அது மாதிரி விபரீதம் ஏதாவது நடந்ததுன்னாக்க, ஒரு சாதாரண உடம்பு இத்தியாதிகள் வந்தா கூட சரி, விபத்தியாதிஷு. அப்ப சுகதுக்க அனுபவோபி திருஷ்யதே, சுகானுபவமும் இருக்கு துக்க அனுபவமும் இருக்கு. நமக்கு நல்லது வந்ததுன்னா சுகத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டம் வந்ததுன்னா துக்கத்தை அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு இருக்கா இல்லையா? அதனால இது நமக்கு இல்ல, எல்லா ஞானிகளுக்கும் இருக்கு. அது இருக்கிறதுனால இப்ப நீ வந்து கர்மா வந்து ஞானிகளுக்கு எல்லாம் கர்மா போய் விடுறது தேகத்தை விடுற சமயத்துல அப்படின்னு சொன்னையே, அது எப்படி? அது பொருந்தவே பொருந்தாதே. அதனால கர்மான்றது ஒரே சமயத்துல போகவே போகாது, ஸ்தூல தேகத்தை விடத்து எல்லாம் போயிடும் அப்படி அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு இப்ப ஆக்ஷேபிச்சா. அதற்கு பதில் யாவது அதிகாரம் அவஸ்திதி அதிகாரி காணாம் அப்படின்னு சமாதானம் சொல்ற சூத்திரக்காரர். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து எல்லாருக்கும் யோகிகள் அத்தனை பேருக்கும் ஸ்தூல தேகம் போறது பாருங்க, அப்போ கர்மா அத்தனையும் போயிடும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை, நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அத மாதிரி நாங்க எங்கயா சொல்லிருக்கோமோ, நாங்க அத மாதிரி சொல்லல. யாருக்கு பிராரப்த கர்மா முடியிறதோ அவளுக்குதான் இத மாதிரி இந்த ஸ்தூல தேகம் போகச்ச கர்மாக்கள்லாம் போகும். இதுதான் நாங்க சொல்றோம், யாருக்கு பிராரப்த கர்மா முடிகிறதோ, பிராரப்த கர்மா முடிஞ்சாதான் அது போகும். என்ன எல்லாம் விசாரிக்கிறார் சூத்திரக்காரர். நாலாவது அத்தியாயத்துல ஒரு விஷயம் வரப்போறது, அதுல போகேனத்விதரே க்ஷபயித்வாதசம்பத்யதே அப்படின்னு சூத்திரம். இப்ப இந்த
உடம்பு இருக்கு, இந்த ஜென்மாவில எனக்கு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புல நான் பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டேன், இந்த உடம்புல இந்த உடம்போட நான் பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டேன், அதனால எனக்கு இந்த ஜென்மாவிலேயே மோட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னு கேள்வி வந்தது. அப்படிதான் வரணும், நீ ஆரம்பிச்சுட்டியோ இல்லையோ அப்படின்னு நான் போற பட்சி சித்தாந்தம் அப்படி கிடையாது. இந்த ஜென்மா இந்த தேகம் போச்சே கூட எனக்கு மோஷம் கிடைக்கலாம், அல்லது அடுத்த ஜென்மால கிடைக்கலாம், அல்லது எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்துட்டு கடைசியில் கூட கிடைக்கலாம். இதுக்கு நியமம் கிடையாது. ஏன்னா நாம பண்ணின கர்மாக்கள் இருக்கு பாருங்க, அதுல இந்த கர்மா இருக்கே சஞ்சித கர்மா, சஞ்சித கர்மா எல்லாம் போயிடுறது, அது போயிடுறது. ஆனா பிராரப்த கர்மா இருக்கோல்லையோ அது அனுபவீக நாஷ்யம், அனுபவிச்சே தீரணம். அத நாபுக்தம் ஸ்ரீயதே கர்ம ஜன்ம கோடி சதையரப்பி, இத்தனை வரப்போறது எல்லாம். அதனால இவனுக்கு உடனே போயிடாதது, பிராரப்த கர்மாவை அனுபவிச்சே தீர்க்கணும். அது எந்த ஜென்மாவில முடியும்னுட்டு நியமம் கிடையாது. இந்த ஜென்மாலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது பக்தி யோகநிஷ்டனுக்கு. ஆனால் சரணாகதன்றக்கானே பிரபன்னன் அவனுக்கு அது கிடையாது, ரெண்டு கர்மாவும் போயிடும், எல்லா கர்மாவும் போயிடும். அதே புத்தி பூர்வகமாக ஏதாவது தப்பு பண்ணினான்னாக்க அதுக்கு லகு சிக்ஷா லகு தண்ட ராஜபுத்திராபராதவத்துன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஸ்ரீமத் ரகசத்திரை சாரத்துல. அதனால சின்ன சின்ன சிக்ஷை பண்ணி பெருமாள் அதையும் போக்கடிச்சுடுவாரு. அதனால பிரபன்னனுக்கு அது வறுமையை தவிர்த்து பக்தி யோகநிஷ்டனுக்கு அப்படி கிடையாது. பக்தி யோகநிஷ்டனுக்கு பிராரப்த கர்மா எப்ப முடியிறதோ அப்பதான் இந்த ஸ்தூல தேகமே போகும், எல்லா கர்மாக்களும் போய் ஸ்தூல தேகம் போய் அதன் பிறகு அர்ச்சிராதி மார்க்கத்தினால போய் சேருவான். அதே இவன் கணக்கு பிராரப்த கர்மா கழியலன்னு இவன் இன்னும் எத்தனை ஜென்மா வருமோ தெரியாது. ஆகையினால நாங்க எல்லா யோகிகளுக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லையே, அதை சாதிக்கிறேன் இங்க. அதனால எல்லா யோகிகளுக்கும் அப்படி கிடையாது. ஏன் இன்னொன்னு ஒண்ணு, ஆதிகாரிகாலி வாழலாம், ஒரு அதிகார பதவியில இருக்கா, பதவியில அந்த பதவி முடிகிற பரியந்தான் அவ அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த சுகதுக்காதிகளை. அது முடிஞ்ச உடனே யோகிகளா ஆனா கூட அது முடிஞ்ச உடனேதான் அவ போக முடியும். அது சொல்ற யாவது அதிகாரம் அவஸ்திதிகி, யாவது அதிகாரம் எவ்வளவு நாள் அவளுக்கு அந்த அதிகார பதவி இருக்கோ அவ்வளவு நாள் அவஸ்திதிகி அவ இருந்தே ஆகணும், அவ இருந்தே ஆகணும். அதனால யாருக்குன்னா ஆதிகாரிகள் ஆனா, ஆதிகாரிகள் அதிகாரத்துல நியமிக்கப்பட்டவா, அந்த பகவான் நியமிச்சிருக்கான் அவளை. அவன் எப்ப மோட்சம் ஓணுன்னுட்டு இது பண்ணினா கூட அது அத்தனை அந்த பிராரத கர்மாலாம் போகணும், அப்பதான் அவனுக்கு கிடைக்கும். அதனால இந்த கேள்வியே வராது. அதனால வசிஷ்டாதிகளுக்கெல்லாம் பிரம்மஞானிகளா இருந்தா கூட இது மாதிரி இந்த தேகம் இதுன்றது இல்லை அப்படின்னாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். ஏஷாம் ஞானினாம் தேகபாதாச அனந்தரம் அர்ச்சிராதிகா கதிகி பிராப்தா, எந்த ஞானிகளுக்கு உடம்பு போயிட்ட உடனே தேக பார்த்தா அது அனந்தம், உடம்பு விழுந்துருத்தோம், அதன் பிறகு அர்ச்சிராதிகா கதிகி பிராப்தா, அர்ச்சிராதி முதலான கதி இருக்குதே அந்த கதியானது அடையப்பட்டதோ, தேஷாம் தேக பார்த்தா ஊர்த்வம், அந்த பிரம்ம ஞானிகளுக்கு இந்த உடம்பு விழுந்ததோ இல்லையோ அதுக்கு மேல தரிதவிய கர்மபல போகாபாவா, தாண்ட வேண்டிய அனுபவிக்க வேண்டிய கர்மபல போகமே இல்லை அவளுக்கு. ஏன்னா அது முடிஞ்சு போச்சு, ஏன்னா பிராரப்த கர்மா முடிடவே தான் அந்த சூக்ம தேகம் ஸ்தூல தேகம் போச்சு, ஸ்தூல தேகம் போயிட்டுவே எல்லா கர்மாவும். அதனால அவன் அனுபவிக்க ஒண்ணு இல்லை அவளுக்கு. அதனால தேகபாத சமயேவ சர்வ கர்ம க்ஷயா உத்தக, எந்த ஞானிகளுக்கு பிராரப்த கர்மா முடிஞ்சது அதனால ஸ்தூல தேகம் போச்சு அதனால அர்ச்சிராதிகதி பிராப்தமாச்சு, அவளுக்கு தான்
இந்த ஸ்தூல தேகம் போனா கூட கர்மபலயதம் அனுபவிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. அதனால சர்வகர்மக்ஷயம்ன்றது சொல்லப்பட்டது. ஆனால் வசிஷ்டாதீனாம் து ஆதிகாரிகானாம், வசிஷ்டர் முதலான ஆதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கிறவா, நியமிக்கப்பட்டவா, அவளுகள்லாம் யாவது அதிகார சமாப்தி ந அர்ச்சிராதிகா கதிகி அஸ்தி, அவளுக்கு அதிகாரம்ன்றது எதனால வந்தது, கர்மாவினால வந்தது. புண்ணியபாப ரூப கர்மா ஒன்று, புண்ணிய கர்மா இருக்கு, அதனால அவளுக்கு அந்த அர்ச்சிராதிகதி பிராப்தியானது வந்தது. அர்ச்சிராதிகதி இல்ல, இந்த பதவி, பதவி வந்தது. அதனால ஆதிகாரிகான யாவது அதிகார சமாப்தி, அந்த பதவியில இருக்காளோ இல்ல அதிகாரத்துல, அது முடியணும். அது முடிகிற பர்யந்தம் அர்ச்சிராதிகா கதி அஸ்தி, அர்ச்சிராதிகதின்றது அவளுக்கு கிடையாது. அர்ச்சிராதிகதியே இல்லைன்னாக்க அவளுக்கு சர்வகர்மக்ஷயம் எப்படி வரும்? அதனால அவளுக்கு அந்த புண்ணியபாப ரூப கர்மா அப்படியே அனுவர்த்திக்கிறது, அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அவ. அதனால அடுத்த ஜென்மம் உண்டு, அடுத்த ஜென்மம் உண்டுனாக்க அடுத்த தேகம் உண்டு, அடுத்த தேகம் உண்டுனாக்க இது மாதிரி சுகதுக்க அனுபவம் உண்டுதான். அதனால சொல்றாருன்னா அர்ச்சிராதிகா கதிரஸ்தி அப்பிது அதிகாரே அவஸ்திதிரேவ, அந்த அதிகாரத்துல அவஸ்திதி அதுல இருத்தல் அப்படிங்கிறது இருக்கு அவளுக்கு இருக்கு. ஏன்னா அதிகாரஹேது பூத கர்மணா, அந்த அதிகாரம் பதவி நமக்கு நியமம் இருக்கு, அதிகார நியமம் இருக்கு, அதுக்கு ஹேதுவா இருக்கிறது என்ன, காரணமா இருக்கக்கூடிய கர்மா தானே, புண்ணிய கர்மா. அந்த கர்மனா பலதானாய ஆரப்தத்வா, ஆரப்தத்வா ஆரப்த கர்மா, அது பணம் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டோம். இப்ப நாமெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழத்தினுடைய பலன், இதுதான் கர்மாவனுடைய பழத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்குமா, இன்னும் எவ்வளவோ மூட்டை மூட்டையா இருக்கு. ஆனால் நம்ம ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால எல்லாம் கழிஞ்சு எடுத்துப்போம். ஏதோ நம்ம ஏதோ தேகாசானியமாம் துத்பாதம் பிராபயம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதனால இந்த தேகம் எப்ப முடியறதோ தெரியாது, இன்றோ நாளையோ ஓவென்று நகை செய்கின்றானே அப்படிங்கிற அதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசுத்தேதாரத்துல சுவாமி, சுவாமி மாதிரி இருக்க முடிஞ்சதா, சேஷாயுஷ்யப்பு சேட்டு ஜம்பதிரியா தீக்ஷாம் உதீக்ஷாமகே அப்படிங்கிற எல்லாம் பண்ணிட்டேன், எப்ப திருவள்ள என்ன திருவள்ள பத்திப்பான் நான் காத்துன்னு இருக்கேன், சேஷி தம்பதி தயா, அவ ரெண்டு பேரும் சேர்ந்தானே நான் ஐஷன் போனோம், அவ எப்ப என்ன ஐஷன் போவான்னுட்டு காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறார் சுவாமி. நமக்கு அந்த மாதிரி எண்ணமே வரமாட்டேன்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் நினைக்கச்ச பக்குவம் வரலையே. அதனால பலதானாய ஆரப்தத்வா, பலதானத்துக்கு பழத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தது, ஆரம்பிச்சு கொடுத்தனா அது அனுபவிச்சுதான் ஆகணும், அது அழியணும். அதனால ஞானி நோபி ஆரப்தம் ஹி கர்ம பல அனுபவேனைவ க்ஷீயதே, ஞானியா இருந்தாலும் சரி ஆரப்தம் ஹி கர்ம, ஆரப்தம் ஹி கர்ம எது ஆரம்பிச்சுடுத்தோ அந்த கர்மா பல அனுபவேனைவ க்ஷீயது, அதை பலத்தை அனுபவிச்சாதான் அது க்ஷயத்தை அடையும் பிராரப்த கர்மான்றது. அதே சஞ்சித கர்மா ஒண்டிதான் போயிடும். பின்னாடி சொல்ல போறார் அனாரப்த காரியே, ஏ அனாரப்த காரியே அப்படின்னு அனாரப்த காரிய அதிகரணும் அதிகரம் வரப்போறது இந்த நாலாம் அத்தியாயத்துல முதல் பாதத்துல. அதுல சொல்லச்ச அனாரப்த காரியம் இருக்கு பாருங்க, அது ஒண்டிதான் போகும். அனாரப்த காரியே பூர்வே தத்தவதே அப்படின்னு சூத்திரம், அனாரப்த காரியம் ஒண்டிதான் போகும், ஆரப்த காரியன்றது போகவே போகாது, அது அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்ல போறாரு பின்னாடி சூத்திரக்காரர். என்ன என்ன சந்தேகம் வருதோ அது அத்தனையும் தீர்த்து வச்சுட்டு போயிட்டார். அதனாலதான் நம்ம பெரியவா என்ன பண்ணிட்டாருனாக்க சரணாகதியை எடுத்து விட்டா. இது சுலபம் நினைச்சுட்டு இருக்கோம், அது சுலபம் இல்ல, மகாவிசுவாச மரணம் முடிஞ்சோம், அதனால அது முக்கியம். ஆகவே பலானுபூதி இருக்குதே, இந்த பலானுபூதின்றது எப்படின்னாக்கா ஆரப்த கர்மாவனுடைய பலானுபூதி முடிஞ்சாதான் சர்வகர்மக்ஷயம்ன்றது வரும். அதனால அந்த அதிகாரிகளா இருக்கா வசிஷ்டாதிகள், அவளுக்கு அது முடியல, அதனால அவ இங்க இருக்கா. அதே பிரம்மஞானிகள்னா அப்படிப்பட்டவா கிடையாது, அதாவது முடிஞ்சு போயிடுத்த வாழ்க்கை ஆரம்ப கர்மா முன்னெடுத்து அப்படியானாக்கா ஸ்தூல தேகம் போகச்ச
எல்லா கர்மாக்களும் போயிடுறது. உடனே அர்ச்சராதிக்கத்தில் பிராப்தி வந்துடுறது. நம்ம அங்கெல்லாம் ஆராதனை பண்றோம், பிரமாண திருவாராதனை பண்ற சமயத்துல போத சுத்தி பண்ணிக்கணும்னு சொல்றேன். போத சுத்தி பண்ணா பஞ்ச உபநிஷத் மந்திரங்கள்னால பண்ணிக்கிறோம். பண்ணச்சே என்ன தெரியுமா பாவிக்கணும், மந்திரங்களை சொல்லி மூல மந்திரத்தை சொல்லி இந்த உடம்பானது எரிஞ்சு போயிடுறதா பாவிக்கணும். அதன் பிறகு பெருமாளுடைய கட்டவரலேருந்து வந்த கங்கா தீர்த்தம், புண்ணியமான தீர்த்தம், அந்த தீர்த்தமானது நமக்கு அபிஷேகம் ஆகிற மாதிரி, திருமஞ்சன ஆகிற மாதிரி நமக்கு. அதனால அமிர்தமயமான அப்ராகிருதமான உடம்பு வந்துடுத்தா பாவிச்சுக்கணும். பாவிச்சுட்டு அதன் பிறகுதான் ஆராதனை பண்ண ஆரம்பிக்கணும். பூத சுத்தி பண்ணதான் பிரமாணம் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி பிரமாணம் சொல்லக்கூடாது. அதனால பூதசுத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. இப்ப பாருங்க, பெருமாள் நம்ம பிராகிருதமான உடம்போட இருக்கும், பெருமாளை ஆராதிக்கணும், அதுக்கே இந்த பிராகிருதமான உடம்பு அழிஞ்சு போயிட்டா மாதிரியாகும், அப்ராகிருதமான உடம்பு பகவத் அனுகிரகத்தினால கிடைச்சிட்டா மாதிரியும், அந்த மாதிரி மந்திரங்கள்னால பாவிச்சு அதன் பிறகுதான் ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றிருக்கு. அப்படி இருக்கச்சே மோட்ச பிராப்திக்கு எப்படி இருக்கணும், அனைத்து கர்மாக்களும் போகணும். அனைத்து கர்மாக்களும் போனாதான் இந்த ஸ்தூல தேகம் போகும். ஆனா அதன் பிறகு சூக்ம தேகம் வர்றது. பிரஜாநதி தரண சமயத்துல இந்த சூக்ம தேகமானது போயிடுறது அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தத்துல சாதிச்சிருக்கா. ஆகையினால எப்போ இந்த கர்மாக்கள் எல்லாம் போறது, தேகவியோக காலத்திலேயா அல்லது தேகவியோக காலத்திலையும் போறது, மீதி இருக்கிறதெல்லாம் பிரஜாநதி தரணானந்தரம் அப்படியா, இது எப்படி சிந்தனை பண்ணணும்னு கேள்வி கேட்டா பூர்வபக்ஷம் என்ன பண்ணிட்டான், ரெண்டு இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா ஸ்ருதி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டா. சித்தாந்தியோ அப்படி இல்லை. இந்த மரணம் அடையச்ச ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்துல தேகபாத சமயம், அப்பதான் எல்லா கர்மாக்களும் போயிடுறது. அதனால இத மாதிரிதான் சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும். அதனால உபாசனை உபாசிக்கிறவனுக்கு இந்த ஸ்திதி தான் அப்படின்றத இந்த சாம்பிராய அதிகரணத்தினால சாதிச்சார். அஸ்மத் குரு பரம்பராயே நம